தேர்தல் துறை ஆரம்பிச்சிருச்சு கட்சிகள் அவங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பம் அந்த தொகுதி பங்கீடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதாவது சில கட்சிகளில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை இவ்வளோ இருந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்புடின்னு ஊர் ஊரா வண்டி அமிச்சு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் சில கட்சிகளில் யாரை நிற்க வைக்கிறது இவங்கள நிற்க வைக்கலாமா இவங்களை விளக்கலாமா ஒரு தொகுதிக்கு பத்து பேர் வந்து நின்னா எப்படி அப்படின்ற கன்ஃபியூஷனில் அவங்க இருக்காங்க சின்ன தலையிலேருந்து பெரிய தலை வரையும் ஒரு தொகுதிக்கு போட்டி போடுது அதாவது இங்கே போட்டி போடாத ஒரே தலை அதான் ரெண்டு தலை ஆக்சுவலாக ஒன்று நம்ம தலை அஜித்து இன்னொன்று தலை தோணி இவங்க ரெண்டு பேரையும் தவிர இந்த தொகுதியில் நாங்கள் நிற்கணும் ஜெயிக்கணும் அதில் ஒரு குறியாகவே ஈமுக்கிற மாதிரி முச்சிகிட்ருக்கோம் அந்த தொகுதியில் என்ன தொகுதின்னு பார்த்து மதிமணிகளுக்கு வணக்கம் இது அரசியல் கோத்து நான் கோவிக்கோபே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தொகுதி தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதி அங்கே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ உட்காந்துருக்கார் அண்ணன் கருணாசனன் அவர் தொகுதிக்கு ஓட்டு கேட்க வந்ததோடு சரி மற்றபடி பகுதி நேரமாக கூட அவர் தொகுதி வேலையை பார்க்கல அதாவது தொகுதியோட மக்களை மறக்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு சகஜம் ஆனால் அண்ணன் தொகுதியையே மறந்துட்டார் அப்படின்றது அந்த மக்களோட ஆதங்கம் அது ஏன் அப்படின்னு நம்ம போய் கேட்குறப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலி எனக்கு கட்சியில் வந்து சப்போர்ட் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசு எனக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேது நான் என் தொகுதிக்கு என்னென்ன பண்ணணும்னு நினச்சா அது யாருமே என்னை பண்ண விட மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்டப்போ இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிற பேச்சாங்க உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோன்னு மக்கள் கொதிக்கிற கொதிக்க ஆரம்பித்தோன்னு அண்ணன் போலீஸ் பாதுகாப்போட பந்தோபஸ்தோடு போயிருக்காப்புல சொந்த தொகுதிக்கு போகிறதுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு தெரில அங்கே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தார் இருந்தாலும் மக்கள் அவர் மேலேயும் அரசு மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அதனால் இந்த டைம் இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் அவங்களுக்கு அதை எதிராக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதே ஒரு சாதகமான விஷயம் தான் அதனால தான் இந்த இடத்துல வந்து நின்று ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க இதில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது யார் யாரெலாம் போட்டி போட போகிறாங்க அப்படின்றது இந்த தொகுதிக்கு ஒரு தனி உண்டு அதான் மற்ற தொகுதி மாதிரி இல்லாமல் இவங்க நின்னால் தான் ஜெயிக்கலாம் இவங்களுக்கு ஓட்டு அதிகமாக விழுங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு சரியான கலந்து ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸ் அதாவது யாதவ குலமாக இருக்கட்டும் இல்லை தேவர் குலமாக இருக்கட்டும் இல்லை தேவேந்திர வெள்ளாவுக்குள்ள மகள் இல்லை இஸ்லாமியராக இருக்கட்டும் யார் நின்றாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் இங்கே உண்டு அதனால எல்லார் கண்ணும் இது மேலே இருக்குது இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கிலேருந்து இப்போ தான் டிஎம்கேக்கு வந்திருக்காரு அவருக்கு இந்த ஏரியா மேலே ஒரு கண் அண்ணன் யாதவகுலத்தை சேர்ந்தவர் ஆல்ரெடி அரசியலில் நல்ல பலந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கு தொகுதியும் பரிட்சையும் தொகுதி மக்களும் பரிட்சையும் கழகத்தோட உறுப்பினர்களும் நல்ல பரிச்சையாக ஸோ நம்ம இங்கே நின்னால் நமக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனாலேயே அண்ணன் நேரடியாக மேலிடத்துலேயே வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு போய் சாம்ராணி போட்டுட்ருக்காரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஒரு பக்கமாக இருக்க இந்த பக்கம் அங்கே அதை ராமநகரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் உள்ளே உட்காந்துருக்கார் என்ன தான் வந்து நம்ம வளர்த்து விட்டாலும் உள்ளூர்காரரை விட்டு கொடுக்க முடியுமா அவருக்கும் இது மேலே ஒரு கண்ணை ஏன் அப்படின்னா முதுகுலத்தோர் தொகுதி ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அவருக்கு வந்திருக்கு மேபி அப்படி ஒதுக்கிட்டால் அடுத்த இடத்துல நம்ம எங்கே போய் நிற்கிறது நமக்கு ஸ்ட்ராங்கான இடம் எது அப்படின்னு அண்ணன் அப்படி தேடி பார்க்கையில் சிக்கினது தான் திருவாடனை அண்ணனாலும் முடியும் அங்கே நின்னார்னா கண்டிப்பாக அண்ணனால் ஜெயிக்க முடியும் அவரும் ஜெயிச்சு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மாவட்ட செயலாளர் வரைய அவருக்கு இல்லாத வாய்ஸ் அங்கே இருக்குமா செலவு பண்ணுறதுக்கு அண்ணன் ரெடியாக தான் இருப்பார் போல ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதையும் அவரும் மேலே வந்து பேசிக்கிட்டு இருக்கார் மூணாவது கேட்டகரி இவர் முன்னாள் அமைச்சர் திரு சுப தங்கவேல் அவர்கள் அவர் போட்டி போடல அவர் பையன் சுப திவாகரன் இருக்கார் இல்லையா அவருக்கு இந்த சீட்டை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார் பையன் நல்லா இருக்கணும்னு அப்பாவுக்கு ஆசையாக இருக்குமாலேயே சரி இப்போ என்ன தூரம் தானே போனதில் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அது கேட்கற போது என்னாச்சுன்னா லாஸ்ட் டைம் விட்டுட்டோம் இந்த டைம் அப்போலாம் விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக உழைப்போம் அது ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்சிக்காக உழைகிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அண்ணனோட ஆதரவாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய செயலாளர் ஏன் அந்த ஏரியா சேர்மன் முதக்கொண்டு நம்ம இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ ஆயிடணும் அப்படின்றது அவங்க எல்லாரோட கணக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க சீட்டு கொடுத்தா நாங்கள் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க இங்கே வெளியூர்கார் ஒருத்தர் இருக்கார் சென்னைக்கார் அதாவது கே கே நகரில் இவர் திமுக செயற்குழு உறுப்பினராக இருக்கார் இல்லையா அண்ணன் தனசேகர அவர் ஆல்ரெடி இங்கே வாக்கத்தில் நின்று ரெண்டு தடவை தோத்துட்டார் அவருக்கு என்ன சொந்த ஊர் ராமநாதபுரம் என்ன தான் வந்து தோத்தாலும் ஜெயித்தாலும் அது சொந்த ஊரில் நடக்கணும் அப்படின்ற ஒரு அசைப்பு அண்ணனுக்குள்ளே வந்திருக்கு அதனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே தான் எனக்கு வாய்ஸ் இல்லை அங்கே எனக்கு இருந்து நல்ல வாய்ஸ் உண்டு நான் ஊருக்கு போனால் எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மேல் இடத்துல இருக்கார் அவரும் வந்து நான் அந்த அதுவும் குறி அங்கே தான் நிற்கணும் திருவாடநிலை நிற்கணும் நான் ஜெயிக்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் கே ராமசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு ஆல்ரெடி இங்கே பரிச்சயமான ஒரு முகம் ஏன் அப்படின்னா திருவாடநிலை தொகுதியிலேயே அஞ்சு தடவை நின்று ஜெயிச்சிருக்காப்புல இவர் மட்டும் இல்லை இவர் அப்பா கரியம்மாணிக்க நாலு தடவை நின்று ஜெயிச்சிருக்காப்புல இந்த தடவை அண்ணன் லாஸ்ட் எலெக்ஷனில் காலக்குடியில் போட்டி போட்டு அங்கேயே சிட்டிங் எம்எல்ஏ போகிற இடத்துல காலை வச்சு நம்ம தான் நிற்கிறோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் எங்கேயோ போய் நின்றாலும் இப்போ அண்ணனுக்கு நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டோமே அங்கே ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் அண்ணனுக்கு இருக்குது அஞ்சு தடவை வந்து நல்லது தான் பண்ணியிருக்காங்க அதனால தான் அஞ்சு தடவை ஜெயிக்க வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா நம்ம ஒரே இடத்துக்கு போகிறதா இல்லை ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதா அங்கே நம்ம பையனை நிற்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனைல அண்ணன் இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு தெரியாது அண்ணன் இருக்கிறதா ஒரு தகவல் ஒருவேளை அவருக்கு கொடுத்தா கன்ஃபார்ம் ஜெயி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் இவர் மோகத்துக்கு அங்கே நல்லா பண்ணுவாங்க இதை தாண்டி நம்ம இந்திய ஜனநாயக கூட்டணி நம்ம ஐயா பாரி வந்திருக்கார் இல்லையா அவரும் இந்த கூட்டணியில் தான் இருக்காரு அவரோட துணை அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க இல்லைங்களா லாட்ரி மார்டின் அவரோட ஒய்ஃபு அங்கே நிற்க போகிறாங்களா லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அவங்க ஒரு வேளை அங்கே இருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையார் அந்த இதுவும் வந்து அங்கே இருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டும் வரும் நம்மக்கிட்ட இல்லாத பணம் செலவழிக்கிறதுக்கு நம்ம ரெடி அப்படின்ற மாதிரியே அண்ணன் இருக்கார் ஒரு வேலை இங்கே இவங்களுக்கு கொடுத்துட்டா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கணிசமான ஒரு அளவில் இருக்குது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதை இல்லாமல் இந்திய முஸ்லீம் கட்சி மனிதநேய மக்கள் கட்சின்னு ஏகப்பட்ட கட்சி மூச்சு வாங்குது இந்த ஒரு தொகுதிக்காக அவங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த தொகுதி ஏன் அப்புடின்னா போட்டி போட்டால் ஜெயிச்சிடலான்றது வேறு இங்கே நின்னாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்றது வேற ரெண்டாவது ஒருவேளை இந்த இடத்துல நின்று ஜெயிச்சுட்டா ராமநாதபுரம் கோட்டாவில் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா ஏன் ஜெயிச்சா அதிகபட்ச வாக்குகளில் தான் ஜெயிக்க போகிறோம் சும்மாலாம் ஜெயிக்க மாட்டோம் அப்படி ஜெயிக்கிறப்போ ஒரு அமைச்சர் பதவி வெயிட்டிங்கில் இருக்குது எம்எல்ஏ அடுத்து மந்திரி அதனால தான் இங்கே உட்காந்து அவங்க இதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க பட் எது என்னவாக இருந்தாலும் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படும் பட் அழுத்த யாருக்கு கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே கூட்டணி கட்சியில் பாவம் அவர் அல்லோடு பல்லோடு பட்டுக்கிட்டு இருக்காரு யாருக்கு என்ன கொடுக்கறது எவ்வளோ கொடுக்கறது நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறது கூட்டணி இடங்களில் தொகுதிகளில் சொன்னேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படியெல்லாம் இருக்கிறப்போ இதுக்கு வந்து தலைமை கூடிய சீக்கிரம் முடிவெடுத்துன்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது நாங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கோம் ஏன் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாலே அவர் எம்எல்ஏன்னு கன்ஃபார்ம் ஏன் மினிஸ்ட்ரினே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி கூட சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுறேங்க சார் நாங்களும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு நன்றி